ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இரத்த வகைகள் இந்த பிளட் குரூப் பற்றி நமக்கு நிறைய பேருக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிளட் குரூப் இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இல்லையா இப்போ ஏ பி ஏபிஓ இந்த மாதிரி பல வகையான பிளட் குரூப்ஸ் வந்து இருக்கிறது நமக்கு தெரியும் இப்போது சில புதிய வகையான அரிய வகையான பிளட் குரூப்ஸ் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு மேலும் பார்த்தீங்க அப்படின்னா கடந்த வருடம் பாம்பே குரூப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இரத்த வகை வந்து கண்டுபிடிச்சிருந்தாங்க இது ரொம்ப அரிய வகை ரத்த பிரிவு அப்படின்னும் சொல்லப்பட்டது இப்போ அதையும் தாண்டி இன்னும் ஒரு இன்னுமே அரிய வகையான ஒரு இரத்த வகையை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க என்ன வகையான ரத்தம்

பார்த்திங்க அப்படின்னா இந்த ஓ ரத்த வகை பிரிவு இருக்கு இல்லையா அதில் வந்து இந்த ஏபி இதில் எந்த பிரிவாக இருந்தாலும் அவங்க வந்து ஓ ஓ ஓ ரத்தம் இருக்கக்கூடிய அவங்ககிட்ட இருந்து இந்த ரத்தத்தை வந்து பெற முடியும் ஏற்க முடியும் ஆனால் இப்போது பாம்பே குரூப் அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா இது கடந்த வருடம் வந்து கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ரத்த பிரிவு ஸோ இது ஏன் பாம்பே குரூப் அப்படின்னு பேர் வந்துச்சுன்னு பார்த்திங்கன்னா இது பாம்பேயில் இருக்கக்கூடிய மக்கள் உள்ள சில பேருக்கு இது கண்டறியப்பட்டதனால முதல்ல இதை வந்து பாம்பே குரூப் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அது ஹெச்ஹெச் வகை ரத்த பிரிவு அப்படின்னு சொல்லுவாங்க இதில் ஒரு என்ன விஷேஷம் அப்படின்னு சொல்லி ஃப்ரீக்வன்சியில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஓ பாசிட்டிவ் நம்ம சொல்கிறோம் இல்லையா இவங்க வந்து யுனிவர்சல் டோனாக நம்ம சொல்கிறோம் எல்லா வகை ரத்த பிரிவினர்களுக்கும் இவங்க ரத்தம் கொடுக்க முடியும்னு நம்ம சொன்னோம் ஆனால் இந்த ஹெச்ஹெச் பிரிவினர்களுக்கு மட்டும் என்ன பண்ண முடியாது அப்படின்னா இந்த ஓ பாசிட்டிவ் உள்ளவங்க கிட்ட சாரி இந்த ஓ பிளட் குரூப் இருக்கிறவங்க கிட்ட ரத்தத்தை வாங்கி ஏற்ற முடியாது காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஹெச்ஹெச் வகை ரத்த பிரிவினருக்கு ஒரே ஆல்டர்னேட்டிவ் அந்த ஹெச்ஹெச் தான் ஸோ இவங்க இந்த ஹெச்ஹெச் பிரிவினருக்கான இந்த இரத்த வகை அப்படிங்கிறது ஒருவேளை இவங்களுக்கு ரத்தம் தேவைப்பட்டால் இந்த ஹெச்ஹெச் பிரிவினர்கள் கிட்ட இருந்து மட்டும்தான் மாத்த முடியும் அப்படின்னு சொல்லப்படுது முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த ரத்த பிரிவு அப்படிங்கிறது வந்து ஈஸியாக கண்டுபிடிக்கப்பட்டது கிடையாது இதற்கு பல உயிர்கள் போயிருக்கு பிகாஸ் இப்போ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம வந்து என்ன குரூப்னே தெரியாமல் பிளட் டோனர் ட்ரான்ஸ்ஃபர் இது எல்லாமே நம்ம பண்ணிட்டு இருந்தோம் ஆனால் அது அதுக்கு அதை அந்த ஒரு ஆராய்ச்சியின் அடிப்படையில் தான் பல பேருடைய இறப்புகளுக்கு பிறகு தான் இந்த ரத்த பின்னு பிரிவினருக்கு இந்த ரத்தம் தான் ஏற்றணும் அப்படிங்கிற ஒரு விஷயமே கண்டுபிடிக்கப்பட்டிருக்கும் இல்லையா அப்படிலாம் பார்த்தீங்கன்னா பெரும்பாலான ரத்த மாற்று சிகிச்சைகள் அப்படிங்கிறது தான் முடிஞ்சிருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆண்டுல தான் ஒரு டாக்டர் கார்ல் லாம்ஸ்டீனர் அப்படின்னு சொல்லிட்டு அவர்தான் தான் முதல்ல இந்த ரத்தத்தில் இருக்கக்கூடிய பிரிவுகளை வந்து கண்டறிஞ்சு சொல்றார் ஏ பி ஏ பி ஓ அப்படின்னு சொல்லி இந்த ரத்த வகைகளை வந்து பிரிக்கிறாரு மேலும் பாத்தீங்கன்னா இப்ப ஏ பிரிவுனா அதுலேயே ரெண்டு ரத்த வகைகள் ஏ ஒன் பி டூ இந்த மாதிரியான இரத்த வகைகள் ஸோ இந்த மாதிரி எல்லாம் வந்து பிரிக்கப்படுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு ரேசஸ் அப்படின்னு சொல்லிட்டு குரங்கிலிருந்து ஒரு புதிய வகை ரத்த பிரிவும் கண்டறியப்பட்டது அதுக்கு தான் ஆர்எச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெயர் வந்து சூட்டி சூட்டப்பட்டிருந்தது இப்போ அதுக்கு பிறகு என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரே ரத்த வகையாக இருந்தாலும் கூட நீங்களும் ஓப்போ ஓ குரூப்பு நீங்களும் ஓ குரூப் இந்த மாதிரி இருந்தால் கூட ஆர்எச்சும் சரியாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பரிசோதித்ததுக்கு அப்புறம்தான் அவங்களுக்கு வந்து ரத்தமே ஏற்றுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது இப்போது இன்னொரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா முன்னாடியெல்லாம் வந்து பாசிட்டிவாக இருக்கிறவங்களுக்கும் நெகட்டிவ் ரத்தங்களை ஏற்றிக்கிட்டு இருந்தாங்க இப்போ கிடையாது பாசிட்டிவ் இருக்கிறவங்களுக்கு நெகட்டிவ் இருக்கவங்க இருக்கிற ரத்தத்தை ஏற்றக்கூடாது கூடாது அப்படிங்கறதே அதுக்கப்புறம் தான் அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க அந்த பழக்கம் வந்து அதுக்கப்புறம்தான் நிறுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஸோ இப்போ இந்த ஆராய்ச்சிகள் பத்தி சொல்லும்போது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இதுல வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலா இருக்கக்கூடியது இந்த பாம்பே குரூப் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பாம்பே குரூப் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா பத்து லட்சம் பேர்ல நான்கு பேருக்கு தான் இந்த பாம்பே குரூப் அப்படிங்கிறது இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் இதுவரை பார்த்தீங்கன்னா நூற்றி எழுபத்தி ஒன்பது பேருக்கு தான் இந்த பிரிவு இருக்குது அப்படிங்கிறதே கண்டுபிடிச்சிருக்காங்க இப்போ மற்ற பிரிவுகளை கூட இப்ப தவிர்க்க முடியாத நேரங்கள்ல மாத்தி ஏற்றுக்கலாம் ஆனா இந்த ஹெச்ஹெச் பிரிவு மட்டும் அப்படி ஏற்றவே முடியாது அப்படின்னு சொல்லப்படுது நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா அதாவது பத்து லட்சம் பேர்ல நான்கு பேருக்கு தான் இந்த ரத்த வகை இருக்கும் அப்படின்னு சொன்னோம் இந்த நிலையில இப்போ இன்னும் ஒரு விட அரிதான ஒரு இரத்த வகை கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அதுதான் ஏரியல் குரூப் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அஹ் அகமதாபாத்ல ஷால்தோய் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் அப்படிங்கிற ஒரு மருத்துவமனையில் ஒருவருக்கு இந்த ரத்த வகை வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா முதல் முறையாக இந்த ரத்த வகை கண்டுபிடிக்கப்பட்டதா பட்டிருக்கிறதா சொல்கிறாங்க மேலும் பார்த்தீங்க அப்படின்னா உலகத்திலேயே இந்த இரத்த வகை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பதுலிருந்து ஐம்பது பேருக்கு மட்டும்தான் இந்த இரத்த வகை இருக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது ஜபல்பூரை சேர்ந்த இந்த மனிதருக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா முக்கியமாக வந்து இவருக்கு தெரியாமல் இவர் என்ன நினச்சிருக்காருனா தன்னோடய ப்ளட் குரூப் வந்து ஓ நெகட்டிவ் அப்படின்னு நினைச்சிட்டு கிட்டத்தட்ட பத்து பேருக்கு ஆல்ரெடி பிளட் டொனேட் பண்ணியிருக்காரு இப்போதான் இவரோட அந்த பிளட்டில் இருக்கக்கூடிய ஃபியூச்சர்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற காரணத்தினால மேலே ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது இவருக்கு இருக்கக்கூடிய பிளட் குரூப் வந்து ஏஇஎல் பிளட் குரூப் அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு இப்போ இந்த பிரிவுகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஏஇஎல் அப்படிங்கிறது ரொம்ப ரேரான பிளட் குரூப் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் இந்த ஏஎல் அப்படிங்கிற பிரிவு உள்ளவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா தென்கிழக்கு ஆசிய பகுதிகளில் அதிகமாக இருக்கிறதாக சொல்லப்படுது நம்ம சொல்கிறோம் இல்லையா உலகத்திலே நாற்பது டு ஐம்பது பர்சன்ஸ்க்கு மட்டும்தான் இது இருக்கும் அப்படின்னும் மேலும் இது வந்து தென்கிழக்கு ஆசியாவில் அதிகமாக காணப்படுறதா சொல்கிறாங்க இதை பற்றி அந்த டாக்டர் சொல்லும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பேஷண்ட் ஜெயின் அப்படிங்கிறவர் இருக்கார் இல்லையா ஸோ அவர் தான் இந்த பிளட்டை வந்து டொனேட் பண்ணியிருக்காரு மேம் அவங்க சொல்லும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இதுக்கு வந்து சில ஹைட் அண்ட் டெக்னாலஜிஸ் வந்து தேவைப்படுறதாகவும் இந்த ஜெல் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அக்யூரேட்டான ஒரு ஜெல் டெக்னாலஜி மூலமாக நாங்கள் இதை கண்டுபிடிச்சோம் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க மேலும் சொல்ல இப்போ இந்த இந்த மாதிரியான குரூப்ஸ் எல்லாம் இன்னும் கண்டுபிடிக்கப்பட்டுக்கிட்டே இருக்குது இன்னும் உள்ள நம்ம சொல்லப்போனால் இப்போ இந்த ரத்த வகையில் ஓவாவே இருந்தாலும் கூட அதுக்குள்ளே என்னென்ன வகைகள் இருக்குது அப்படிங்கிற விஷயம் இப்போ இந்த பாம்பே குரூப் இருக்கு இல்லையா ஸோ இந்த பாம்பே குரூப் அப்படின்னு சொன்னாக்கா அதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் பிளட் குரூப்பில் ஃபீனோ டைப்ஸ்ன்னு சொல்லிகிட்டே இருக்குமா இன்னும் வந்து சில பிரிவினைகள் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் இந்த ஏஇஎல் பிளட் குரூப் இருக்குது பார்த்தீங்களா இவங்களில் வந்து இப்போது சில குறிப்பிட்ட இரத்த வகையினருக்கு மட்டும்தான் இந்த பிளட் குரூப்பை வந்து டொனேட் பண்ண அதாவது டொனேட் பண்ண முடியும் அப்படிங்கிறதும் ரிசீவ் பண்ண முடியும் அப்படிங்கிறதும் சொல்லப்படுது இருந்தாலும் இவர் தெரியாமே வந்து பார்த்தீங்கன்னா பத்து பேருக்கு ஆல்ரெடி டொனேட் பண்ணியிருக்காங்க பட் ஆனால் இப்போது அவங்களெல்லாம் கூப்பிட்டு மறுபடியும் டெஸ்ட் பண்ணி பார்த்ததில் அவங்களுக்கு எந்தவித பிரச்சனையும் ஏற்படலை அப்படின்னு சொல்லப்படுது இந்த இரத்த பிரிவினர் இருக்காங்க இல்லையா இவங்க வந்து எப்படின்னா ஓ ஓ குரூப் கிட்டே இருந்து ரத்தத்தை வாங்கலாம் ஆனால் வந்து ஏ குரூப்க்கு மட்டும்தான் இவங்க ரத்தம் கொடுக்க முடியும் அப்படின்னும் சொல்லப்படுது பாருங்கள் எத்தனை ரத்த பிரிவுகள் இருக்குது இன்னும் வந்து இந்த ஆராய்ச்சிகள் தொடங்க தொடங்க இப்போ நமக்கு இவ்வளோ விஷயங்கள் இவ்வளோ டெக்னாலஜிஸ் இருந்தும் கூட இன்னும் எவ்வளோ சயின்ஸ் வந்து மறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்கள் ஸோ இந்த மாதிரியான சில நியூஸ் அப்டேட்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி